إِذَا جَاءَ نَصْرُ اللَّهِ وَالْفَتْحُ وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. السلام عليكم ورحمة الله وبركاته. எனக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த தமிழக முஸ்லீமின் பிரச்சனைகள், தமிழகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லீமுடைய பிரச்சனைகள் என்று சொன்னால் அது கல்லாமையிலே ஆரம்பிக்கப்பட்டு இல்லாமையிலே முடிகின்ற போது இடைப்பட்ட காலங்களிலே முஸ்லீம் சமுதாய தமிழகத்திலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் ஒரு சில குறிப்புகளோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிதிநிலை அறிக்கையில, தமிழகத்திலே தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில ஒரு புத்தகம் அளித்தார்கள். அந்த புத்தகத்தை பார்த்துக் கொண்டே வந்தேன். ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்துக் கொண்டே வந்தபோது எல்லா மாவட்டங்களும் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆரம்பித்து அந்த மேல்நிலை கல்வியிலே முடியும் போது வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் வேலூர் மாவட்டம் அங்கதான் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த வேலூர் மாவட்டம் மட்டும் ஆரம்ப கல்வியை ஆரம்பித்து நடுநிலைப்பள்ளியிலே உயர்ந்து சென்று மீண்டும் உயர்நிலை பள்ளியிலே போகும்போது குறைந்து கொண்டு வருகின்றது. மேல்நிலை பள்ளியிலே பாதியாக மாறுகிறது. ஏன் இந்த நிலை என்று சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த சமுதாயத்தில் இன்னும் அந்த கல்வியை பற்றிய அக்கறை இன்னும் வரவே இல்லை என்பதுதான் நான் தெரிந்து கொண்டேன். கல்வி எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு, அதே நேரத்தில் கல்வி நிலையிலே, நம்முடைய கல்வி நிலையிலே கூட, முஸ்லீம்கள் நடத்துகின்ற கல்வி நிலையிலே கூட மாற்று கல்வி என்ற ஒன்றையே விட்டுவிட்டு வெறும் உலக கல்வியை மட்டுமே கற்றுக் கொடுத்தால் ஒரு ஆபத்தான பாதுகாப்பற்ற ஒரு கல்வியும் அங்கே கிடைக்கிறது. அதனால்தான் பெற்றோர்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை கல்வி நிலையங்களுக்கு அனுப்புவதே பயப்படுகின்றார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். மாற்று கல்வியும் தேவை. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கலாச்சார சீர்வு சென்று கொண்டிருக்கின்ற சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது சொன்னால் அவர்களுக்கு சுத்தமாக மாற்று கல்வி இல்லை. ஓரளவுக்கு அந்த உலக கல்வி மட்டுமே வைத்துக் கொண்டு எதையும் சாதிக்க முடியாது. ஆனாலும் மாற்று கல்வியை கொடுப்பதற்கு நம்முடைய கல்வி நிலையங்களே முன்வருவதில்லை. அதான் வந்து வருந்தத்தக்க ஒரு செய்திகளாக. வேலூர் மாவட்டத்தில் பல கல்வி நிலையங்கள் இருந்தாலும் கூட அங்கே மாற்று கல்வி என்பது எல்லா கல்வி நிலையங்களுமே கிடையாது. அதிகார வர்க்கத்திலே நாம் இல்லாமல் போனதற்கும் அதுதான் காரணம். நாம் படிப்பதிலே படிப்பின் முக்கியத்துவத்தை இந்த சமுதாயத்திற்கு எந்த தலைவரும் இருக்க, இதற்கு முன்பு இருந்த எந்த தலைவராக இருந்தாலும் சரி, ஜமாத் தலைவராக இருந்தாலும் சரி, யாரும் கல்வியின் முக்கியத்துவத்தை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லவில்லை. இந்த கல்வி இல்லாமையின் காரணமாக, கல்வி இல்லாமையின் காரணமாக பொருளாதார ரீதியாக நாம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். அரசியலிலே முஸ்லீம்கள் இது ரொம்ப முக்கியமான. இந்திய தேசத்தை பொறுத்தவரையில அதிகார வரங்களா, அதிகார மையங்களாக இருக்கக்கூடிய சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, நம்மை பாதுகாத்திட, நம் உரிமைகளை பாதுகாத்திட நிச்சயமாக அங்கே நம்முடைய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். ஆனால் அங்கே தேவையான அளவுக்கு பிரதிநிதிகள் இருக்கின்றார்களா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. தாழ்த்தப்பட்ட அம்பேத்கர் மிக அருமையாக சொன்னார், அந்த சமுதாயத்தை பார்த்து ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்னார். அந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்தார்கள், புரட்சி செய்தார்கள், இன்றைக்கு அத்தனையும் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழக சட்டமன்றத்திலே 234 சட்டமன்ற உறுப்பினர்களே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற 19% இடஒதுக்கீட்டிலே 41 எம்எல்ஏக்கள் தான் இருக்க வேண்டும். ஆனால் 48 எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள். எவ்வளவு இருக்க வேண்டியது? 41 இருக்கிறார்கள், 48 பேர். வரவேற்கிறோம், பாராட்டுவோம். சமுதாய ஒற்றுமை நாம் நிச்சயமாக பாராட்டி ஆக வேண்டும். ஆனால் அதே சட்டமன்றத்திலே நமக்கு இருக்கிற அந்த உதாரணம் சொல்கிறேன், 3% இடஒதுக்கீடு
நான்கு பேர் தான் முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த அரசியல்வாதிகள் முஸ்லீம்களை பார்த்தால் மட்டும் என்று செய்கிறார்கள்? ஏன் நம்மிடம் அந்த ஒற்றுமை இல்லாமல் போனான் காரணம்? இன்றைக்கு தமிழகத்திலே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றம் என்ற ஒரு அமைப்பு வந்தவருக்கு தாயிலை விதத்திற்கு பிறகு அந்த தாமக வரையில் அரசியல் வேறங்கள் இருக்கின்றன. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கும் ஒரு எம்பி சீட்டுக்கும் நாலு கவுன்சிலர் சீட்டுக்கும் வரை ஒரு அரசியல் தலைவர்கள் இருந்தால்தான் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ரெண்டு தொப்பி போட்ட பாய் நம்ம கூட எல்லா முஸ்லீம் ஓட்ட நமக்கு தான் அப்படின்னு இன்னைக்கு எல்லா பிஜேபி கார தவிர மாட்ட எல்லாருமே இது தொப்பி போட்ட முஸ்லீம்களையும் பச்சை கொடியும் வேலைகளை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லீம்களை ஏமாற்றுவதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்காக போறேன். ராத்திரி 8 மணி போகும்போது ஒரு தலைவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் சொன்னேன், இல்லைங்க, அவர் ரொம்ப பெரியவர், அவர் இந்த தேசத்துக்கே பெரிய தலைவராக இருந்திருக்கிறார், அவருக்கு போய் ஒரு சாதாரணமாக மாலை கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நீ மாலை போடாம எங்க ஏரியா விட்டு வெளியே போயிட முடியாது. கிட்டத்தட்ட 200 பேர் ரவுண்ட் கட்டிட்டாங்க, ரவுண்டு கட்டிட்டாங்க, ராத்திரி 8-8.5 மணி இருக்கும். எனக்கு கொஞ்சம் என்னடா இது, ரவுண்ட் கட்டிட்டானுங்க வர சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு அதுல ஒரு வேடிக்கைன்னு சொன்னா எல்லாருமே போதையில இருந்தாங்க. எனக்கு திடீர்னு ஒரு தோணுச்சு, எப்படியும் போதையில இருக்கிறான், கீழே இருந்து மேல பார்த்தா டபுள் டபுளா தெரிய போதும். சரி சொல்லிட்டு தைரியம் என்ன பண்ணேன், கட்சிக்காரங்க கூட கூட்டிட்டேன், எல்லாம் மேலே இருந்த அப்படிங்க ஏறிட்டாங்க, நானும் பின்னாடி நின்னேன் மாலை போடுங்க அப்படிங்க. கூட இருந்த நான் முஸ்லீம் சகோதரரை பார்த்து நீங்க மாலை போடுங்க பின்னாடி எஜுமா எல்லாம் கேளுங்க, கரெக்டா பாத்துங்க, கரெக்டா பாத்துக்கிறாங்க, கரெக்டா ஏற்றுவாங்க, நீங்க மாலையை போடுங்க. அவங்கதான் மாலையை போட்டாங்க. நான் கேட்டா ஓகே வாங்க, ஓகே தலைவர் அப்படின்னு எந்த கட்சிக்காரன்ற கரெக்டா நான் சொல்லணும். நம்ம கூட்டணி கட்சி இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிய ஒன்றிய செயலாளர், கழகத்தினுடைய தொகுதி செயலாளர் இவர்கள் எல்லாம் பல நேரங்களில என்னை கையெழுத்து கூட சொல்வார்கள். ஒருபோதும் கையெழுத்து கும்பிட்டதே கிடையாது, எந்த இடத்துலயுமே நான் கையெழுத்து கும்பிட்டது நீங்க தான் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சிலைகளுக்கு மாலை போடுகின்ற விஷயத்துல கூட ரொம்ப தெளிவா இருக்கு, எந்த இடத்துலயுமே நான் மாலை போடவே இல்லை, போடுவதற்கு நான் ஒத்துழைப்பும் இல்லை. மாறாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நம்முடைய கொள்கையை. அவங்க சொல்லும் போதே அந்த கூட்டணிகளுக்கு அதிமுக சொல்லிடுவாங்க, அவங்க மாலை போட மாட்டாங்க, அவங்களை கொடுத்தா எல்லா தலைவருக்கும் ஜெயலலிதா அவர்கள் வந்தார்கள் என்னை அறிமுகம் செய்வதற்காக சோழப்பட்டல. எல்லா சரியான கூட்டம் மற்ற எல்லா வேட்பாளர்களுமே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிதான் இருந்தாங்க. நான் மட்டும் கொஞ்சம் நேராக இருந்தேன், கீழே இருந்து கல்லா பறக்குது, மேல சில கல்லா பறக்குது, கையை தூக்குறான், வாய் கையெடுத்து கும்பறான். நம்ம கோபத்தையும் காட்ட முடியாது, சிரிச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப அழகா அப்படியே சிரிச்சு 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 எல்லாருமே கோபம் காட்ட முடியாது இல்லையா, கீழே எல்லாம் கையை விட்டு கேக்குறான், கால சின்ன சின்ன கல்லா எடுத்து விட்டுறான். அவனுக்கும் எங்க அம்மா பேரை கையை கூப்பிடாங்க. நான் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, அது டைரக்டா லைவ் காட்டினேன். நான் விஷ் பண்ணிட்டேன், டாடா காம்ஸ் சொல்றேன், இப்பவும் ஒரு டாடா காமிக்கிற மாதிரி வந்து நான் வந்து இப்படின்னு விஷ் பண்ணிட்டு இப்படி இப்படின்னு இப்பவே அவன் டாடா காமிக்கிறான், அவன் ஜெயிச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படியாகவே சந்தித்துக் கொண்டிருந்த அந்த தேர்தல் நேரத்துல அந்த அதிமுக ஆளுநரும் சரி கூட்டணியில வேலை செஞ்ச தேமுதிக ஆளுநரும் சரி பெரிய கோபம் என்னன்னா, எந்த இடத்துலயுமே மற்ற முஸ்லீம் எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்ல இருக்கிறவங்க கையெடுத்து கும்பிடுவாங்க, இவன் நம்ம முதல்ல கையெடுத்து கும்பிடுவான் வணக்கம் தலைவர் அப்படின்னு, அவனுக்கு தெரியும் வாய் சவந்த வாங்கிவாங்க, இவன் இவனே அடுத்த எடுத்து செல்லாம் கையெடுத்து கும்பிடணும், அவனே அடிப்பு அவனும் கையெடுக்கும். இப்படி இருந்த சூழ்நிலையில இவன் கையெடுத்து கும்பிடனாலும் கும்பிட மாட்டேங்கிறான், மாலையில் போடுவோம் மாலை சிலைக்கு மாலை போடுறாலையும் கும்பிட மாட்டேங்கிறான் இவன் சொல்லிட்டு பல நெருக்கடங்கள்.
நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு உண்மை செய்து சொல்றேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், எஜமான் தயவு செய்து இந்த வேறு எம்பி தொகுதியை எங்க கட்சிக்கு விட்டு கொடுத்துடாதீங்க, உங்க கட்சிக்கு வாங்கி நெல்லு எஜமான், வெற்றி வைப்பது எங்களுடைய கடமை என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இதுவரையில் ஒரு பைசா கமிஷன் கூட யாரும் நாம் பெற்றதில்லை. அத்தனை பணிகளையும் இலவசமாக கொடுத்திருக்கின்றோம், யாரும் கமிஷன் வாங்காமல். ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னுடைய பேர்ல போட்ட பணி சிறப்பா இருக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டாங்க, ஆம் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி, கமிஷன் இல்லாம பணிகளை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதிகாரிகள் மத்தியிலே மனிதநேய மக்கள் கட்சியுடைய பெயர் நன்றாக, நான் எம்எல்ஏ ஆகிறதுதான் நினைச்சேன், உண்மையான மரியாதை என்பதை தெரிந்து கொண்டேன். அரசியல் ரீதியாகவும் நாம் மிகவும் பின்தங்கியிருக்கின்றோம். என்ன காரணம் சொன்னாங்க, இடஒதுக்கீட்டிற்காக நாம் பல போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறார், கடைசியாக மிரட்டி வாங்கும் ஊடகங்கள் இடஒதுக்கீடு. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்றத்திலே நான் இந்த உடல் ஊனமுற்றோருக்காக, மாற்றுத்திறனாளர்களுக்காக வீட்டு வசதி வாரியத்திலையும் வேலை வாய்ப்புகளையும் தமிழகத்திலே தனி இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்தேன். அடுத்த நான்கு நாட்களிலேயே தமிழக முதலமைச்சர் அறிவித்தார், நீங்க தமிழகத்திலே வீட்டு வசதி வாரியங்கள எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று ஒரு நல்ல செய்தி அவரை தெரிவித்தார். திருமண உதவி திட்டம், திருமண உதவி திட்டம் என்பது திருமணத்திற்காக கொடுக்கப்படுகிறது. நான் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னேன், திருமண உதவி திட்டம் என்பது ஏழை பெண்களின் திருமணத்திற்காக கொடுக்கப்படுகின்ற திட்டம். அந்த பணம் திருமணத்திற்கு முன்பாக அரசு அறிவிக்க வேண்டும், திருமணத்திற்கு பிறகு கொடுக்காம திருமணத்துக்கு போதாக கண்டுபிடிக்க சரியா போகணும் அப்படின்னு சொன்னார். உடனே திருமணத்திற்கு முன்பாக அந்த பணம் அளிக்கப்படும் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல பல விஷயங்களை சட்டமன்றத்திலே இதுவரை நாம் அஷூரன்ஸ் கமிட்டியில மெம்பராக இருக்காங்க, அஷூரன்ஸ் கமிட்டியில மெம்பராக இருக்க கடந்த முஸ்லிம் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே எப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க, என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கடந்த 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் புக்கு எல்லாம் எடுத்து பார்த்தா எங்கேயுமே இந்த மக்கள் பேரையே காணும். சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் என்ன உறுதிமொழி கொடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் எங்களுக்கு ஒரு புத்தகமா கொடுத்துவாங்க. இதுல எங்களுடைய ராமூர் தொகுதியில இதற்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முஸ்லீம் லீக் சேர்ந்த அறிஞர் பாசித் அவர்கள் மூன்று கேள்விகள் கேட்டிருக்கின்றார். நல்ல கேள்வின்னு நான் நினைச்சிருக்கிறார். மூன்று நல்ல கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஒன்னு, பெருமாள் கோயிலுக்கு சாலை அமைத்து தரப்படுமா? இன்னொரு கேள்வி, பெருமாள் கோயிலில் இருக்கிற கோபுரத்திற்கு வர்ணம் பூசப்படுமா? ரெண்டு. மூணாவதா ஒரே ஒரு கேள்விதான் பொதுமக்களுக்காக கேட்டிருக்கிறாரு, அந்த கெரோசின் பங்கு கூடுதலாக ஒன்று அமைக்கப்படுமா? முதல் கேட்ட ரெண்டு நிறைவேற்றப்பட்டது, மூன்றாவது கேட்ட ஒன்று இதையும் நிறைவேற்றப்படாமல் விட்டீங்களே. ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் நாம் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு பல கோரிக்கைகளை நான் நிறைவே வைத்திருக்கின்றேன். பல கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த சட்டமன்ற உறுப்பினரும் நகராட்சிகளிலும் சரி மாநகராட்சிகளிலும் சரி ஹலால் முறையில் பிராணிகளை அளிப்பதற்கு அந்த மோதினார்களையோ அந்த முஸ்லீம்களோ நியமிக்க வேண்டும் என்று யாரும் பேசியதே கிடையாது. நாம் பதிவு பண்ணியிருந்தோம். அருமை சகோதரர்களே, இத்தனை பின்னடைவுக்கும் காரணம் கடைசியா எங்க போய் நம்ம விடுதுன்னு சொன்னா கல்லாமையில் ஆரம்பிக்கப்பட்டு, நான் சொன்னேன் இல்லையா, கல்லாமையில் ஆரம்பிக்கப்பட்டு கல்வியில பின்தங்கி வட்டி கொடுமையில சீரழிந்து தீண்டாமை வரதட்சணையில மாட்டிக்கொண்டு இந்த மார்க்க அறிவு இல்லாமல் அரசியல பின்னோக்கி
இத்தனையும் சென்று இறுதியாக நாம் மாட்டிக்கொள்வது ஒருமையில். நம் ஜமாத்து தலைவர்கள் நான் ரொம்பவே எதிர்பார்க்கறது என்ன சொன்னா, அந்த முகல்லா ஜமாத்துகள் எதிர்பார்க்க ரொம்ப கடமைகள் அவர்களுக்கு இருக்கின்றது. என்ன நினைக்கின்றார்கள் நம்முடைய ஜமாத்துடைய தலைவர்கள்? அப்படின்னு சொன்னா மசூதி வர வேண்டிய வரவை கணக்கில் இருக்கும், மோசாக்கமும் அதுலத்துக்கும் சம்பளம் கொடுக்குறது, கரண்ட் பில் கட்டுறது, இதுதான் ஒரு உத்தவர்களுடைய வேலை அப்படின்னே நம்முடைய நிறைய ஜமாத்தர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இந்த ஏ ஜமாத்தார்கள் தங்களுடைய முகல்லாவில எத்தனை முஸ்லீம் குடும்பங்கள் இருக்கின்றன, எத்தனை மத குடும்பங்களிலே எத்தனை இளைஞர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை இளைஞர்கள் படிக்கின்றார்கள், எத்தனை பேர் படிக்காமல் இருக்கின்றார்கள், படிப்பவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும், படிக்காதவர்கள் எப்படி படிக்க வைக்க வேண்டும், ஏன் படிக்காமல் செல்கின்றார்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகள் ஜமாத் செய்ய வேண்டும், குடும்பத்திலே எத்தனை பெண்கள் இருக்கின்றன, வயதுக்கு வந்த பெண்கள் எத்தனை இருக்கின்றன, அந்த பெண்களுக்கு ஜமாத் என்ன உதவி செய்ய வேண்டும், அவர்கள் திருமணத்திற்கு எப்படிப்பட்ட உதவிகளை இந்த ஜமாத் செய்ய வேண்டும், அந்த குடும்பங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், சமுதாய பெண்கள் தவறான வழியிலே செல்கின்ற போது அவர்களை தடுத்து எப்படி நிறுத்த வேண்டும், இவைகளை பற்றி எல்லாம் எந்த ஜமாத்தாரும் செய்வதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. நம்மை போன்ற அமைப்புகள் இதை செய்கின்ற போது உடனே ஆரம்பிச்சாங்க, இவ அந்த குரூப், இவ இந்த குரூப், அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நம்மளையும் ஒன்றா சேர்த்துக்கிறதுல, நம்மளையும் செய்ய விடுவதில்ல, அவர்களும் செய்வதில்லை. இன்றைக்கு அந்த ரங்கத்திலே தொங்குகின்ற ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை என்ற கைத்தனி இருக விதித்துக் கொண்டு மார்க்கம் காட்டிய வழியில இந்த சமுதாயத்தை அழைத்து செல்வதற்கு நான் அத்துணை பேரும் முன்னர் வேண்டும். அதற்கு எப்படிப்பட்ட பணிகள் செய்யவும் இன்றைக்கு தொடங்கினாரே, அன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் எப்போ சொன்னதை செஞ்சாங்க, இன்றைக்கு அவர்கள் அத்துணை சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒற்றுமையை ஏற்படுத்தி தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காகவும் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இந்த சமுதாயத்தை இன்றைக்கு ஒன்றுபடுத்தின ஆரம்பித்தாலே நாமதான் அறிவிக்கின்ற நமக்கு பின்னால் சந்ததிகளாவது அதை அறிவிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு முஸ்லீம் கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பான இருப்பார். இந்த தமிழகத்திலே முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல அத்துணை சமுதாய மக்களும் போற்றுகின்ற வரையிலே பாராட்டுகின்ற வரையிலே எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஒரு விஷயத்தை நான் இப்போது சுட்டிக்காட்டுகிறேன். என்னுடைய நண்பர் ரஹமத்துல்லா அவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த கள்ளக்குறிச்சியில் ஐஏஎஸ் சட்டம் நடத்துகிறார், ஒவ்வொரு முறையும் வந்து அடிக்கடியோட சந்திச்சு பேசிட்டே இருப்பார். அப்போ ரெண்டு நாளைக்கு மட்டும் சொன்னாரு, நாங்க வந்து சபாநாயகரை சந்திச்சு பேசணும், பேசும்போது சட்டமன்றத்தில் மாமாக்க உறுப்பினர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் சொன்னதா ரொம்ப சந்தோஷமா, என்னுடைய சந்தோஷத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் தவிர பெருமைக்காக அல்ல என்பதை நான் முதலில் தெரிஞ்சுக்கொள்கிறேன். சபாநாயகர் சொல்லியிருக்கார், ஜெயக்குமார் சொல்லியிருக்கார், மாமாக்க உறுப்பினர் தானே, இன்னும் அவங்களை பார்த்தா யாரும் முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினர் வந்தா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக எல்லா சமுதாய மக்களுக்காக இன்னைக்கு அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். இந்த கல்வித்துறை மானிய கோரிக்கையில நான் வந்து சிறுபான்மை மொழிகளுக்காக பேசும்போது நான் ஏதோ உருதுக்கு மட்டும் பேசுறேன், உருதுக்காகவும் அரபிக்காகவும் தெலுங்குக்காகவும் சமஸ்கிருதாகவும் மலையாளத்துக்காகவும் எல்லாத்துக்காக வேண்டி நான் அன்னைக்கு பேசுகிறேன். அன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் பார்த்ததை விட இந்த தெலுங்கு பேசுகின்ற மக்கள் தான் அன்னைக்கு பார்த்திருக்கிறாங்க. ரொம்ப அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஒரு முஸ்லீம் உருதுக்கு மட்டுமே பேசியிருந்திருக்கலாம், அரபிக்கு மட்டுமே பேசியிருந்திருக்கலாம், ஆனா உருதுக்கும் அரபிக்கும் பேசியவாறே தெலுங்குக்கும் அவர் பேசினாரே அப்படின்னு இவர்கள் மனிதநேயமிக்கவர். அதாவது தமிழக சட்டமன்றத்தில் கூட பாத்தீங்கன்னா மனிதநேயமிக்க அந்த வார்த்தை இப்போது அடிக்கடி அதிகமாக ஆரம்பித்து விட்டது. நாங்கள் பேசுவதில்லை, அமைச்சர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள், எம்எல்ஏக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள், அரசு அதிகாரிகள் முதலாளி வார்த்தையை நீங்க கேட்க முடியாது, மனிதநேயம் என்ற வார்த்தையே மக்கள் மத்தியில கேட்க முடியாது. ஆனா இன்றைக்கு மனிதநேயமிக்க மனிதநேயமிக்க மனிதநேயம் கொண்டு அப்படிங்கிற வார்த்தைகள் அடிக்கடி அடிக்கடி பயன்படுத்துகிறார்கள் சொன்னால் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் எல்லாவுடைய மிகப்பெரிய கிருபையால மனிதநேயத்தோடு
எல்லா சமுதாய மக்களுக்காகவும் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா இனி வரும் காலங்களிலும் இந்த சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காகவும் மற்ற சமுதாயத்துடைய சகோதர சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து பாடுவோம் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் சிறப்பாக செயல்பட எல்லா தலைவர்களும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.